வணக்கம். கோயம்புத்தூர் மாவட்டம் பொள்ளாச்சி தாலுக்கா ஆனமலை அருகில் உள்ள வேட்டைக்காரன் புதூரில் சமவெளியில் மிளகு சாத்தியமே அப்படிங்கிற ஒரு பயிற்சி நடந்துச்சு. பல விவசாயிகள் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா புதுக்கோட்டை மாவட்டம் கடலூர் மாவட்டத்திலேருந்து தான் விவசாயிகள் வந்திருந்தாங்க. அவங்களுடைய கருத்துக்கள் வந்து புதுசாக வந்த விவசாயிகளுக்கு ரொம்ப ஒரு நம்பிக்கை விட்டு தான் இருந்தது. ஏன்னா நம்ம வந்து ஒரு கருத்தரங்கம் நடத்தி ஒரு லெக்சரை கூப்பிட்டு பண்ணாமல் நேரடியாக அனுபவ விவசாயி அவர் என்ன கஷ்டப்பட்டார் இப்போ எப்படி மேம்படுத்தியிருக்கிறார் அப்படிங்கிறத சொல்லும்போது புது விவசாயிக்கு ரொம்ப எளிமையாக இருக்குது. சமவெளியில் மிளகுங்கிறது எந்த ஒரு விஞ்ஞானமும் சொல்லலை, எந்த ஒரு சயின்டிஸ்டும் சொல்லலை. விவசாயிகள்லாம் முயற்சி பண்ணி அவங்க வந்து ட்ரையல் பார்த்து அதில் சக்ஸஸ் பண்ணி இன்றைக்கி ஒரு ஏக்கரில் ஒரு டன் எடுக்கிற அளவுக்கு வந்து சமவெளியில் மிளகில் வந்திருக்கிறாங்க. அதை வந்து இன்றைக்கி புது விவசாயிக்கு எளிமையாக பகிர்ற ஒரு சூழ்நிலையை வந்து ஈஸியாக ஏற்படுத்தி கொடுத்துருக்குது. எல்லா கேள்விக்கும் விடை வந்து கிடைச்சுன்னா இந்த இடத்துல கிடைச்சதுனால இன்றைக்கி வந்து 700 மேற்பட்ட விவசாயிகள் உடனடியாக வந்து மிளகு சாவடி இறங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது வந்து இன்னும் அடுத்த சில ஆண்டுகளில் தமிழகம் முழுக்கமே பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மாவட்டத்திலும் இந்தமாதிரி ஒரு முன்னோடி விவசாயிகள் வருவதற்கான ஒரு அடித்தளமாக இந்த பயிற்சியை நாங்கள் பார்க்குறோம். சரி, இங்கே வந்து பார்த்தா ஏதாவது நேரடியாக அனுபவம் ஏதாவது கிடைக்கும் அப்படின்றதாக வந்தோம். ஊடு பயிராக பல மரங்கள் ஏற்கனவே ஈஸா கூட தொடர்பு இருக்கிறதுனால அந்த கன்றுலாம் எடுத்து வச்சுருக்கோம், தேக்கு இந்த மாதிரிலாம் வச்சுருக்கோம். ஸோ இது டெவலப் பண்ணிவிட்டு இதுலேருந்து இன்னொரு நமக்கு பணம் வர மாதிரி ஒரு வருவாய் வர ஒரு கொடியில் நமக்கு வரும்ன்றது தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ இதை செயல்படுத்தி பார்க்கணும். இது எந்த அளவுக்கு மாறும் அப்படிங்கிறது பார்த்தாலே நம்பிக்கை வருது. போய் நாங்கள் செயல்படுத்தி பார்த்துட்டு அனைவரும் அடுத்த கருத்தாக்கங்களில் ஒரு வெற்றிகரமான விவசாயியாக அவங்க முன்னாடி பேசணும்னு நம்புகிறேன். நன்றி. போகும்போதே அவங்க சொன்ன நர்சரியில் போய் ஒரு 200 நாற்று வாங்கிட்டு போக போகிறேன். என்ன காரணம் கேட்டிங்கன்னா, இன்றைக்கி 3 வருடத்துக்கு முன்னாடி ஈசால் கொடுத்த நாற்றுகள் எல்லாமே 20 மரம் ஆயிடுச்சு. அதில் போய் எப்படி வச்சு வளர்த்துறது, என்ன ரகத்தை தேர்வு செய்கிறோமோ அதை பொறுத்து நம்மளுக்கு ஈல்டு வரும் நம்ம பூமிக்கு அப்படிங்கிறத நல்ல விதமாக தெரிஞ்சுக்கிட்டேன். ஈசாவில் வாலண்டியர் எல்லாம் ரொம்ப உழைத்து கஷ்டப்பட்டு எல்லா வேலையும் செஞ்சு சாப்பாடாகட்டும் டீ காஃபி எல்லாம் நல்லா பண்ணி கொடுத்தாங்க. விவசாயிக்கு வந்து வழிகாட்டுதலாக இருக்கிறாங்க. தெரியாமல் போய் கீழே தடுக்கி விட்டு எழுந்து எழுந்துக்கிற விட அடுத்த அனுபவ விவசாயிகளோட அனுபவத்தை சொல்கிற போது எங்களுக்கு எந்த ஒரு நஷ்டமும் இல்லாமல் ஒரு லாபகரமான விவசாயம் செய்வதற்கு உதவிகரமாக இருக்கிற ஈசா இயக்கத்துக்கு எங்கள் மனமார்ந்த நன்றிங்க.